உள்ளத்து உள்ளபடி நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். கடந்த 5ஆம் தேதி கொரோனாவுடைய சிம்டம்ஸ்ல ஆஸ்பத்திரியில தனியார் மருத்துவமனையில சென்னையில சேர்ந்தாரு பிரபல பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியன். இந்த எஸ்பி பாலசுப்ரமணியன் அவர்கள் வந்து குணம்பரணும் நலம்பரணும் திருப்பி வரணும், அவருடைய இனிமையான குரலை கேட்கணும்னு சொல்லி லட்சோப லட்ச ரசிகர்களும் திரைத்துறையினரும் அவருக்காக பிரார்த்தனை பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு திரைப்படத்துறையில உள்ளவங்களுக்காக உலகத்துல உள்ள அத்தனை பேர்களும் உருக அவருக்கு வேண்டுதல் வச்சது இந்த எஸ்பி பாலசுப்ரமணியனுக்காக தான் இருக்குங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியமான உண்மையான ஒரு நிகழ்வா இருந்துச்சு. எஸ்பிபி அவர்கள் வந்து இனிமையான குரல்ல பாடுறதோட மட்டும் இல்லாம மற்றவங்கள்ட்ட பழகுறதுலயும் ரொம்ப கனிவா உள்ளவராக இருந்தாரு. அவர் குரல்ல இனிமை மட்டும் இல்ல, அவருடைய நடைமுறையில நிறைய கனிவு இருந்ததுதான் அவரை வந்து எல்லாருக்கும் ஒரு அன்பான பாடகரா வந்து காட்டுச்சு. அவர் வந்து தன்னை வந்து எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் ரொம்ப தாழ்த்திக்கிட்டு ரொம்ப அன்பா அடிபணிஞ்சு அவருக்கு முன்னால அவருக்கு உதவி செய்தவர்களுக்கு தான் நன்றி செலுத்துற விதத்துல அவர் ஒரு பெரிய நன்றி உள்ளவராக இருந்தாருங்கிறது எல்லாரும் குறிப்பிடுறாங்க. அது மட்டும் இல்லாம அவர் கிட்டத்தட்ட 16 மொழிகள்ல பாடி இருக்கிறாரு, கிட்டத்தட்ட 1000 கணக்கான பாடல்களை பாடி இருக்கிறாரு. மூச்சு கட்டி தம் கட்டி பாடுறதுல அவருக்கு நிகர் அவர் தான். அதனால அவருடைய இருதயம் வந்து ரொம்ப உறுதியானது, அவருடைய நுரையீரல் வந்து உறுதியானது, அவ்வளவு சீக்கிரம் அதை பலம் இழந்து போயிடாதுங்கிற நம்பிக்கை வந்து ரசிகர்களுக்கும் மருத்துவர்களுக்கும் இருந்துச்சு. எப்படியோ பலதரப்பட்ட போராட்டங்களுக்கு மத்தியில மருத்துவம் வந்து மிக தீவிரமான முறையில அவருக்கு நடந்துகிட்டு இருந்த நிலையில அவருக்கு இன்னைக்கு வந்து அந்த கொரோனாவுடைய பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவ் ஆகிட்டாருங்கிற ஒரு நல்ல செய்தியை அவருடைய மகன் எஸ்பிபி சரண் வந்து செய்தியாளருக்கு சொல்லி இருக்கிறாரு. உண்மையிலே ஒரு ஆச்சரியம் தான், ஒருத்தர் மிக உச்சகட்டத்துக்கு போயிட்டு மிக அபாயகரமான கட்டத்தை தொட்டுட்டாரு, எஸ்பிபி எந்த நிலைக்கும் போயிடுவாருங்கிற ஒரு கவலை வந்த நிலையில எல்லாரும் பிரார்த்தனை பண்ணினாங்க. ஒரே நேரத்தில் ஒரு நாள்ல 6 மணி to 6:05 தமிழகம் மட்டும் இல்லாம இந்தியாவில் உள்ள எல்லாருமே கூட்டு பிரார்த்தனை எல்லாம் வச்சாங்க. அப்படிப்பட்ட நிலையில அவரை வந்து எப்படியும் இழந்துருவோமோங்கிற கவலை எல்லாருடைய மனசுலயும் இருந்த நிலையில இன்னைக்கு இந்த எஸ்பிபி சரண் சொல்லியிருக்கிற இந்த செய்தி வந்து எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆறுதலை கொடுத்துருக்கு. இது வந்து ஒரு மெடிக்கல் மிராக்கிள்னு கூட சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒருத்தர் வந்து நெகட்டிவ்க்கு வந்தது இவ்வளவு சுலபமா வந்துட்டாருங்கிறது ஒரு ஆச்சரியமான ஆறுதலான செய்தியா இருக்குது. இருந்தாலும் மற்ற சில உபாதைகளால அவருக்கு வந்து மருத்துவம் வந்து தீவிரமான முறையில் கண்காணிக்கப்பட்டு வருது. கூடிய சீக்கிரம் அவைகளும் சரி செய்யப்பட்டு நலம் பெற்று அவர் மீண்டு வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. எப்படியா இருந்தாலும் பலதரப்பட்ட மக்களுடைய பிரார்த்தனைகளை வந்து பலிக்கும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணமா இருக்குது. யாருக்கும் ஒரு பெரிய தொல்லை தராம கெடுதல் செய்யாம மனிதன் வாழ்ந்தாலே அந்த மனிதனை வந்து மற்றவங்க வந்து வாழ்த்துறப்ப பாராட்டுறப்ப அந்த வாழ்த்துக்கள்லாம் அவருக்கு போய் சேருங்கிறதுக்கு இந்த எஸ்பி பாலசுப்ரமணியம் ஒரு உதாரண புருஷன் ஆயிட்டாரு. எப்படியோ அவர் மீண்டு வரணும் நலம் பெற்று வரணும் வந்து அவருடைய இனிமையான குரலை வந்து இந்த திரைத்துறையில மற்ற ஒழிக்கணும், எல்லாருக்கும் அதை இணைக்கணுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை இந்த உள்ளத்து உள்ளபடி சேனல்ல நீங்க வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்களும் இந்த எஸ்பிபி அவர்கள் மீண்டும் நலம் பெற்று வரணும்னு சொல்லி நீங்க வந்து பிரார்த்தனை பண்ணுங்க, அவரை நீங்க வாழ்த்துங்கன்னு சொல்லி உங்களிடந்து இந்த உள்ளத்து உள்ளபடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி அரிய தகவல் அடிக்கடி வந்து சேர்றதுக்கு இந்த உள்ளத்து உள்ளபடி சேனலை ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தா நன்றி. பண்ணாதவங்க அந்த சப்ஸ்கிரைப் காலத்தை அந்த பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்று இணைந்திருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.